உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 90 நிமிடங்களில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதுதான் மிக குறைந்த நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் ஆகும். பொதுவாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீண்ட பட்ஜெட் உரையை செய்யக்கூடியவர். 2019 2:15 பட்ஜெட் தாக்கல் செய்தார். 2020 2:42 தாக்கல் செய்தார். 2021 1:51 தாக்கல் செய்தார். இதுதான் 2வது முறை காகிதமில்லா இ பட்ஜெட் தாக்கலாகும். மேலும் 2022-23 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் முக்கியமான 10 ஹைலைட்ஸ் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, பெண்ணாறு நதிகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். நடப்பு நிதியாண்டில் இ பாஸ்போர்ட் வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்படும். 5G சேவை வழங்கும் அலைக்கற்றைகள் நடப்பாண்டில் ஏலம் விடப்படும். நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே பதிவு என்கின்ற பத்திரப்பதிவு திட்டம் செயல்படுத்தப்படும். ரிசர்வ் வங்கி மூலம் புதிய டிஜிட்டல் கரன்சி அறிமுகம். பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சி மூலமான வருவாய்க்கு 30% வரி விதிப்பு. வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்ய அனுமதி வழங்கப்படும். 2 ஆண்டுகளுக்குள் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யலாம். வரும் நிதியாண்டில் உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையிலான நிதி பற்றாக்குறை 6.4% மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநில அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பங்களிப்பு 10%-14% அதிகரிப்பு. 25,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும். வந்தே பாரத் திட்டம் மூலம் 400 புதிய ரயில் சேவைகள் இயக்கப்படும். பெருநிறுவனங்களுக்கான கூடுதல் வரி 12%-7% குறைக்கப்படும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.